சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் 67 பற்றியை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். மனிதர்கள் கடவுளர்கள் அல்ல. மனிதன் தோன்றுவதற்கு முன்னமே இப்புவி தோன்றியுள்ளது. இப்புவியை மனிதனுடைய வாழ்வாதாரமாக இறைவன் வழங்கியுள்ளார். படைப்பை உங்கள் அதிகாரத்திற்கு உட்படுத்துங்கள், தொடக்க நூல் 28:28. எனும் இறை வசனங்கள் தான் யூத கிறிஸ்துவ மக்களை உசுப்பேற்றி அழிவுக்கு அடிகோலியதாக பல அறிஞர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேற்சொல்லப்பட்ட விவிலிய வசனங்கள் மனிதனுடைய தன்னலத்தால் உந்தப்பட்டு மனிதனை மையமாக கொண்ட இறையியல்கள் மேலும் உசுப்பேற்றி மேலும் இயற்கை வளங்களை சுரண்ட வழிகாட்டின. இப்பேற்பட்ட மனித செயல்பாடுகளை இறையியல்கள் நியாயப்படுத்தின. ஆனால் விவிலிய வசனங்களை இவ்வாறு உபயோகிப்பதை தாயாகிய திருச்சபை தவறு என்று ஒத்துக்கொள்கிறது. பல வேளைகளில் கிறித்துவம் இப்பேற்பட்ட இறையியல்களை உருவாக்கி தவறான பாதைக்கு வழிகோலியது உண்மையாக இருந்தாலும் தற்பொழுது அவற்றை தவறு என்று சொல்லி நிராகரிக்க திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார். இறைச்சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன் தனது அதிகாரத்தை தவறாக புரிந்து கொண்டு படைப்பை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். விவிலிய வார்த்தைகள் அந்தந்த காலத்திற்கும் தகுந்தவாறும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் விவரிக்க மனித இனம் முயல வேண்டும். உழுது பராமரி தொடக்க நூல் 2:15. இதில் இந்த வசனத்தில் உள்ள உழுது எனும் சொல் உழவாண்மையை குறிக்கிறது. மனித இனத்தின் உணவு தேவைகளுக்காக மனிதன் உழைக்க வேண்டும் என்று பொருளாகிறது. பராமரி எனும் சொல்லை நாம் கவனிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று இதற்கு பொருள். இவை படைப்பின் மேல் மனிதனுக்கு உள்ள பொறுப்பாற்றலை குறிக்கிறது. ஒவ்வொரு தலைமுறையினரும் நிலத்திலிருந்து உழைப்பின் மூலம் உணவையும் உயிர் ஆதாரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பின்வரும் தலைமுறையினர் உபயோகத்திற்கு பங்கம் விளைவிக்காமல் நிலத்தை பாதுகாப்பாக விட்டு செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. இப்புவியில் உள்ள யாவும் இறைவனுக்குமே சொந்தம். தொடக்க நூல் 10:14. எனவே மனிதன் நிலத்தை அபகரிக்க நினைக்கும் எண்ணங்களை கடவுள் வெறுக்கிறார். நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம், ஏனெனில் நிலம் என்னுடையது. நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே. லேவியராகவும் 25:23. 67 மேல் எனது சிறப்பு பார்வை. 1967 அமெரிக்க எழுத்தாளர் லின் வைட் ஜூனியர் சுற்றுச்சூழல் செயற்கையற்றுக்கான வரலாற்று பின்னணிகள் எனும் கட்டுரையை எழுதி பரபரப்பை ஏற்படுத்தினார். அந்த கட்டுரையில் இப்புவியில் ஏற்பட்ட மாபெரும் சீர்கேடுகளுக்கு ஆபரகம் மூலம் தோன்றிய சமயங்கள் யூத கிறிஸ்துவ இஸ்லாமிய சமயங்கள் தான் மூல காரணம் என்று குற்றம் சாட்டினார். முதல் 2 உலகப் போர்கள், காலனி ஆதிக்கம், அடிமைத்தனம், காடுகள் அழிப்பு, உயிரின அழிப்பு, சுற்றுச்சூழல் சீர்கேடு, நுகர்வு கலாச்சாரம், இயற்கை வளங்கள் அழிப்பு, முதலாளித்துவ ஆதிக்கம், கட்டாய மதமாற்றங்கள், உச்சநிலை பொருளாதார வளர்ச்சி போன்றவை ஆபரகாம் சமயங்களால் உருவாக்கப்பட்டவை. படைப்பை அடக்கி ஆளட்டும் தொடக்க நூல் 1:28 வார்த்தைகள் தான் இப்பேற்பட்ட பேரழிவுகளுக்கு வித்தாக அமைந்தன என்று லின் வைட் ஜூனியர் விளக்கம் அளித்துள்ளார். ஏறக்குறைய 50 பின் லின் வைட் எழுப்பிய கேள்விகளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் 67 பதில் கொடுத்திருப்பது கவனிக்க வேண்டிய விஷயம். 1967 லின் வைட் அந்த கட்டுரையை எழுதினார். 67 திருத்தந்தை அதற்கு பதில் கொடுத்துள்ளார். என்னே ஒற்றுமை! உலகின் உண்மையான நிலக்கிழார் கடவுள்தான் என்றும், அவர் படைத்த நிலத்தினை யாரும் விற்பனை செய்ய முடியாது என்றும், நாம் அனைவரும் வழிபோகர்களே என்றும் லேவியர் நூல் கூறுகிறது. 25:28. அரசர்கள் நூலில் 21 ஆகாசு அரசர் கொலை குற்றத்தோடு நாபோத்திடம் நிலத்தை அபகரிக்கும் குற்றத்தையும் செய்கின்றார். தான் அபகரித்த நிலத்தை விட நல்லதொரு நிலத்தை நாபோத்துக்கு தருவதாக ஆகாசு
அரசர் வாக்களிக்கின்றார். நாபோத்து ஆகாசிடம், என் மூதாதைகளின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாராக என்று கூறுகிறார். முதல் அரசராகவும் 21:3. எவ்வளவு நிலத்தை மனிதன் ஒரு கொடையாக பார்த்திருக்கிறார்கள். விவிலியத்தில் அதை விற்க முடியாது. நாம் மற்றவர்களுக்கு அதை தானமாகத்தான் கொடுக்க முடியும், வருங்கால தலைமுறையினருக்கு கொடுக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் நிலத்திற்கு மட்டுமின்றி உயிரினங்களுக்கும் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே என்ற இணைச்சட்டம் 25:4 கூறப்பட்டுள்ளது. இது மாட்டுக்கு மட்டும் பொருந்துவதில்லை, பிற உயிரினங்களுக்கும் பொருந்தும். எண்ணூலில் பாலாம் கழுதையை துன்புறுத்தியதையும் ஆண்டவர் அவரது கண்களை திறந்ததையும் 22:27-30 நாம் படித்து அறியலாம். நல்லார் தம் கால்நடைகளையும் பரிவுடன் பாதுகாப்பர், பொல்லாரின் உள்ளமோ கொடுமை வாய்ந்தது. நீதிமொழி ஆகமம் 12:10. சுற்றுச்சூழல் பெருங்காப்பியம் 67 பத்தி வாசிப்பு இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.